ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம யாராருக்கு பேட்டில் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ட் பேப்ளேடின் ரீசெண்ட் டான் ஆயிருக்க நமது கிரேட்டஸ்ட் ரஃபேலுக்கும் அண்டு ப்ரூட்டல் லூயினார், அப்படி இல்லாடி பிளடி லூயினார் என்று அழைக்கப்படும் இந்த நாலாவது வகையான லூயினாருக்கு தான் சண்டை போட்டு பார்க்க போகிறோம். ஸோ யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நாலாவது லூயினார் இல்லை மூணாவது லூயினார், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, அதுக்கப்புறமா நைட் மேரு, அதுக்கப்புறமா பிளடி பிளடி ஹெல் அப்படிங்கிற மாதிரி பிளடி லூயினார். ஸோ டைலாக் சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். போடுங்கடா கேஜர், கேஜ் எடுத்தாச்சு கைஸ். இப்போ பேட்டில் போட்டுருவோம். எங்கே லான்ச்சரு? ஸோ லான்ச் பண்ணிடலாம் நினைக்கிறேன். 3, 2, 1, நெத்தியடி சொல்லி அடி லாடி ட்ரிப். யார் அவுட் ஆக போகிறா, யார் ஜெயிக்க போகிறா, எந்த மோடில் நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் இருக்காங்கிறதே தெரிய மாட்டேங்குது. கிரேட்டஸ்ட் ரஃபேல், நீங்கள் எந்த மோடில் இருக்கீங்க? 1 point goes to greatest Raphael. Greatest Raphael என்ன மூடில் இருக்கு? டிஃபென்ஸ் மூடில் இருந்திருக்கு கைஸ். ஸோ இப்போ ஸ்டெமினா மூடில் போட்டிருக்கோம். ஸ்டெமினா மூடிலே பேட்டில் போடுவோம். 3, 2, 1, பாருங்க அவுட் ஆயிருச்சு. கீழே வருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு, அவுட் ஆகி உட்காந்துட்டான். ஸோ திஸ் பாயிண்ட் ஆல்சோ கோஸ் டு பஸ்ட் ஆயிருக்கு. பஸ்ட் ஆகல, நான் பிடிச்சனால பஸ்ட் ஆயிருக்கு. திஸ் பாயிண்ட் கோஸ் டு நமது கிரேட்டஸ்ட் ரஃபேல் தான். அடுத்த பேட்டில் போடுவோம். 3, 2, 1, நெத்தியடி சொல்லி அடி லாடி. கிரேட்டஸ்ட் ரஃபேலில் டிஃபீட் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வின் பண்ணி கிரேட்டஸ்ட் ரஃபேல் தான், தூக்குவாளி பேப்ளேட் தான். ஸோ டிஃபென்ஸ் மோடுக்கு போகலாம். இந்த வட்டம் டிஃபென்ஸ் மோடில் பேனல் போட்டு பார்ப்போம். 3, 2, 1 லாடி ட்ரிப் லாடி ட்ரிப். அண்ணால் வேகத்தில் விட்டுருக்கேன்டா, ஏவே உடம்பு சாக அடிக்க போகிறேன்னு தெரில. என்னடா எவனுமே அடிக்க மாட்டேங்கிறீங்க, என்னடா பாவிகளா, ஸ்பீடு வேஸ்ட்டாக போச்சா? இங்கே பாருங்க, ஒரு அடி கூட அடிக்காமல் ஜெயிச்சிருவாங்களா? தெரியலையே சேத்தா. சூப்பர், கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து இழுத்து விட்டதுக்கு சண்டை போடாமே தோத்துட்டாங்க. கிரேட்டஸ்ட் ரஃபேல் வின் பண்ணிருச்சு, அது வேறு விஷயம். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி லாடி. கமான் கமான் கமான். ஓ ஷிட், மண்ணை கவி விட்டது ப்ரூட்டல் லூயினார். உனக்கு எவன்டா ப்ரூட்டல் லூயினார் பேர் வச்சேன், அவனை தூக்கி போட்டு முடிக்கணும்டா. நீ நைட் மேர் லூயினாரை விட மொக்க பண்ணிக்கிட்டு இருக்க. ஃபைனல் அவர் பேட்டில் போடலாம் கைஸ். 3, 2, 1 லாடி ஃப்ளிப் சுத்தம். ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால தான், பட் அந்தளவுக்குலாம் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டையும் எடுத்து வைத்திருப்பது கிரேட்டஸ்ட் ரஃபேலே. இப்போ அட்டாக் மோடில் போடுவோம். ஃபைனல் மோடு அட்டாக் மோடு பார்க்கலாம். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. ஊற்றிக்கிச்சு. ஸோ அடுத்த பேட்டிலையும் போடுவோம். 3, 2, 1 சூப்பர், ஷீல்டை போட்டு என்னமா தரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அடுத்த பேட்டில் போட்டுருவோம். ஸோ ஃபைனல் பேட்டில் கைஸ், என்ன பண்ணாலும் ப்ரூட்டல் ஜெயிக்க மாட்டான், பிளடி ஜெயிக்க மாட்டான். பிளடி ஷிட், சிறப்பாக கட்டி அடி நாயே.
உன்ன போய் வாங்கினேன் பாத்தியா, என்ன சொல்லணும்டா? இவ்வளவு மொக்கையா இருக்கீங்க, இந்த பேப்ளேட வச்சு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஸோ காய்ஸ், பார்க்கறதுக்கு என்ன அழகா செல்லக்குட்டி மாதிரி இருக்கான். ஜென்மத்தில் இந்த பேப்ளேட மட்டும் வாங்கிடவே கூடாதுரா, அந்த அளவுக்கு காண்டில் அறிய ஒரு இளவும் பண்ண மாட்டேங்குது இந்த பேப்ளேடு. லாஸ்ட் லூயினார் கூட ஏதோ ஃபஸ்ட் ஜென் அப்படிங்கிறனால நல்லா சண்டை போடுவேன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு எந்த காலத்துக்குள்ளே எந்த பேப்ளேடு சண்டை போட்டு எந்த பேப்ளேடு டிஃபீட் பண்ணணும்னே தெரில. ஸோ சேட். ஸோ வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ரஃபேல் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இரம தான் எப்பயுமே ஜெயிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவன் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லு. பட் இவன் ரொம்ப மொக்கங்க, வாங்கினா இவனை மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, ஐயகோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கமெண்ட்டில் உங்களுக்கு வேணா வாங்கிங்கன்னு. சத்தியமாக இந்த பேரோட மட்டும் வாங்கிடுறாங்க, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லே கிடையாது. லுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நைட் மேர் லூயினாரை விட கேவலமாக இருக்கான். நைட் மேர் லூயினார் பங்கங்க பேப்ளேடில், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லு, பட் இவே ரொம்ப மொக்க. ஸோ கைஸ், அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமைக்கிட்டீங்கன்னா நம்ம போகிற பேப்ளேட் வீடியோலாம் டெய்லி வந்துகிட்டு இருக்கோம், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம புது பேப்ளேட் வீடியோவில் பார்க்கலாம். சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபாமண்ட. டாடா கைஸ்.